Good morning to one and all. My name is Abhinaya Govindaraj. I am from Ramnathapuram Mavattam. I am from Narenthal. I am Group 2A, Medical and Rural Health Department, Assistant Post. I am in this stage. I am very happy. My parents have a proud moment create and satisfaction. So, first, I am very happy. Second, என்னுடைய தாத்தா பாட்டி சங்கிலி and முத்தம்மாள் அவங்களுக்கும் என்னோட அக்கா தனலட்சுமி அவங்களுக்கும் அவங்க எங்களை கடவுளா இருந்து bless பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னோட thank you நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு அப்புறமா என்னோட தாத்தா அம்மாஜி ராஜாமணி அலமேலு என்னோட சித்தி என்னோட மாமா எல்லாரும் என்னோட பெரியப்பா பெரியம்மா அக்கா ஏனா எங்களோட family கொஞ்சம் பெரிய family எல்லாருமே எப்போதுமே எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் நாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்களோட moral support எப்பவுமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுக்கு எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் and அதுக்கு அப்புறமா என்னோட parents நான் இங்க சொல்ல ஆசைப்படுறேன் என்னோட அப்பா கோவிந்தராஜ் என்னோட அம்மா சக்தி ரெண்டு பேருமே எப்படினா நாங்க வந்து twins என்னோட twin sister பேரு அட்சயா அவங்க இப்ப ரீசன்ட்டா முடிஞ்ச group 4 எக்ஸாம்ல செல்வி அபிநயா அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் thank you ரீசன்ட்டா நடந்த group 4 எக்ஸாம்ல ஜூனியர் அசிஸ்டண்டா clear பண்ணி இப்ப ராமநாதபுரம்ல work பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் என்னோட full supportனே நான் சொல்லலாம் சோ என்னோட parents வந்து எங்க ரெண்டு பேரையுமே வந்து Government officer ஆக்கணும் அப்படிங்கற ஒரு கோலோட தான் டாடி எங்களை படிக்க வச்சாங்க நாங்களும் அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படி நினைக்கிறேன் and சுரேஷ் அகாடமில படிக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஈஸியா clear பண்ணலாம் அப்படிங்கற பாத் கிரியேட் பண்ணி கொடுத்தது வந்து என்னோட பிரதர் என் அண்ணா பேரு திலக் சாரதி அண்ணா சிவில் இன்ஜினியரா இருக்காங்க சோ நான் 2021ல MSc முடிச்சிட்டு வீட்ல வந்து என்னோட வைவா ஓசிக்காக preparationல இருந்தேன் அந்த டைம்ல அண்ணா தான் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அப்போ சிஸ்டர் வந்து வீட்ல கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ ஃபர்ஸ்ட் சுரேஷ் அகாடமில ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோ வந்து கனி முருகன் சாரோட பாலிட்டி கிளாஸ் தான் எப்பவுமே சார் வந்து ஒரு மென்டர் அப்படின்றதை தாண்டி சார் எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் நான் சாரை பார்க்கிறேன் அவங்களோட வீடியோல தான் என்னோட ஸ்டடீஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்புறமா அகாடமி ஜாயின் பண்ணோம் first attempt vandu TNPSC la inda group 2 exam da so sister nanu group 2 mudichittu adukapurama group 4 eldi irndom avanga group 4 la clear pannanga ipo na group 2a la clear pannirken finally solradhu vandu enakku inge irka mentors staffs friends ivanga ellaroda motivation ayum taandi parents eppadi oru moral support ah enakku irukangalo eppovume namakku pinadi endha oru vishayam irukumbodhume daddy vandu pinadi irupanga nee seiyalaanda nee varalam pannu appdinu appo vandu namakku pakkathile innoru mentor nammala mariye namakku ellame solli theradhukku ena inge studies mudichittu room poiruvom but room layume எனக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டர் இருப்பாங்க another than என்னோட சிஸ்டர் சோ எல்லாமே மெயின்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இங்க ஒரு டைம் எனக்கு மென்டார்ஷிப் நடக்கும் ரூம்ல வீட்ல எப்பவுமே என் கூடவே இருப்பாங்க இது சரியா பண்ணிருக்க இது சரியா பண்ணல இது சரியா பண்ணிக்கோ அப்படினு சொல்றதுக்கு எப்பவுமே என் கூட ஒரு ஆள் இருக்காங்க அதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் and ஃபைனலா டாடி பத்தி சொல்லணும் ஏனா எப்பவுமே வீட்ல ரெண்டு குழந்தைகளை ஒரே டைம்ல படிக்க வைக்கும்போது இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அது பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அது எதையுமே வந்து டாடி வெளிக்காட்டனதே இல்ல உங்களுக்கு எப்பவுமே நீங்க படிங்க நீங்க பெரிய ஆளா வரணும் அதுதான் டாடியோட ஆசை அப்படின்றது மட்டும் தான் சொல்லி இருக்காங்க அந்த சப்போர்ட் எப்பவுமே கன்சிஸ்டன்ட்டா கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அது வந்து ஃபெயிலியரா இருக்கட்டும் இல்ல சக்சஸா இருக்கட்டும் எப்பவுமே அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி கொடுத்திருக்காங்க எங்க ரெண்டு பேருக்குமே இப்போ அடுத்து வர நெக்ஸ்ட் வர போற அச்சீவர்ஸ்க்கு சொல்லணும் அப்படினா ஸ்ட்ராட்டஜி பிளான் அதெல்லாம் தாண்டி கன்சிஸ்டன்ட்டா படிங்க உங்களால முடியும் இந்த எக்ஸாம்ல clear பண்ணுவோம் அப்படி நீங்க உண்மையா மனசார நினைச்சி அதுக்காக உங்களோட உழைப்பு கொடுத்தீங்கனா கண்டிப்பா சக்சஸ் நீங்க வந்து எடுப்பீங்க அது யாராலயுமே வந்து தடுக்க முடியாது கண்டிப்பா ஒரு நாள் எடுப்போம் அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இருந்தாலும் கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்பா ஒரு ரெண்டு வார்த்தை அவங்க முன்னாடி பேசுவாங்க அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த தூத்துக்குடி மாநகரத்தையும் அந்த மாநகரில் இயங்கி முத்திரை பதித்து கொண்டிருக்கின்ற சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியையும் அதன் தலைவர் திரு சுகேஷ் சாமுவேல் சார் அவர்களையும் முதற்கண் வணங்குகிறேன். TNPSC குரூப் 2A தேர்வில் வெற்றி பெற்று வெற்றியாளர்களாக பணி ஆணை பெற்று பணிபுரிய காத்து கொண்டு இன்றைய சக்சஸ் மீட் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சாதனையாளர்களே, உங்களை மீண்டும் மீண்டும் ஒருமுறை வணங்கி வாழ்த்துகிறேன். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகாமையில் உள்ள நாரேந்தல் என்ற குக்கிராமத்திலிருந்து வருகிறோம். கடந்த 2021 டிசம்பர் மாதம் என் மகள்கள் இரட்டையர்கள் அபிநயா MSc பயோடெக்னாலஜி டிகிரி ஹோல்டரையும் அட்சயா BSc அக்ரிகல்ச்சர் டிகிரி ஹோல்டரையும் இந்த சுரேஷ் அகாடமியில் குரூப் தேர்வுகளுக்காக கொண்டு வந்து சேர்த்தேன். அவர்களும் நன்றாக படிக்கக்கூடியவர்கள், படித்தார்கள். அவர்களுடைய திறமை அறிந்து நான் ஊக்கப்படுத்தினேன். அதே நேரத்தில் அவர்களை அரசு பணியாளர்களாக அவர்களை வார்த்தெடுத்தது சுரேஷ் IAS அகாடமி. அந்த அகாடமியின் தலைவரும் மற்றும் ஆசிரிய பெருமக்களும் பெரும் முயற்சியும் பெரும் பயிற்சியும் கொடுத்தார்கள். என் பிள்ளைகள் உழைப்பை கொடுத்தார்கள். அதனால் பலன் அந்த ஆண்டவனால் கிடைக்கப்பெற்றது. உங்கள் எல்லோருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து, நன்றாக படியுங்கள், உழையுங்கள், உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். நன்றி, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து அட்சயா. நான் ஆக்சுவலாக போன செப்டம்பர், அதாவது 23 செப்டம்பரில் இதே அச்சீவர்ஸ் மீட்டுக்கு இங்கே வந்திருந்தேன். குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் போன தடவை வரும்போது ஒரு சின்ன கில்ட் ஃபீல் இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டேன், என்னை வந்து மென்டர்னு சொல்லிகிட்ருக்கா, அவங்க வந்து கிளியர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த டைம் வந்து நான் அந்த கில்ட் இல்லாமல் ப்ரௌடோடு நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து இப்போ ஃபைனலாக நாங்கள் 2 பேருமே, அது குரூப் 4 குரூப் 2 அப்படிங்கிறத தாண்டி ஃபைனலாக 2 பேருமே வந்து கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, லைஃப் ஃபுல்லாக வந்து நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். பிகாஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டாக படித்து முடிச்சுட்டு வெளில வந்து அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஜாப் போகிறதுக்கு முன்னாடி. அது வெளியில் சொல்கிறவங்களையும் தாண்டி நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். நம்ம 12th அவ்வளோ மார்க் எடுத்தோம், 10th இவ்வளோ மார்க் எடுத்தோம், டிகிரி இப்படி படித்தோம், பட் இன்னும் ஒரு வேலைக்கு போக முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு அது சுற்றி இருக்கவங்க சொல்கிறதையும் தாண்டி நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா எனக்குள்ளே அது இருந்தது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியில் வர்றதுக்கு, ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாப் தேவை. அது ப்ரைவேட் செக்டாரில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே வரும்போது, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், அது வந்து ஒரு சேஃப் செக்டாராக வந்து இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் பை காட்ஸ் கிரேஸ், எல்லாரோட பிளெஸ்ஸிங் மூலமாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளையும் சரி, போன வருஷம் செப்டம்பர் 10 அண்ட் இந்த டே என்னால் மறக்கவே முடியாது. இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஃப்யூச்சரில் இன்னும் இந்த இடத்தோட யாருமே ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய இன்னும் முன்னேற்றத்துக்கு வாங்க. ஏன்னா என்னோட அப்பா அம்மா மாதிரியே தான் இங்கே அச்சீவர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாரோட பேரண்ட்ஸும். பிகாஸ் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய முன்னேறதுக்கு எல்லாருமே உழைங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.